हेलो एवरीवन इन द वीडियो ले ना पाका परो अपने ना क्लास 12 केमिस्ट्री चैप्टर 7 ले रखा कुड़िया अर्हीनियस इक्वेशन इन द टॉपिक पति दा पाका परो ओके तो इन द क्वेश्चन वंदे बुक बैक ला केटर पांगा और 2 मार्क क्वेश्चन ना राइट अर्हीनियस इक्वेशन एंड एक्सप्लेन द टर्म्स इन्वॉल्व्ड अपने केटर पांगा ओके मा सो एन्ना अपना फर्स्ट अर्हीनियस एन्ना कंडुपिडिचार अपना इप्पो रेट इरुक्ल रेट ऑफ द रिएक्शन वंदे इंक्रीस आगुम एप्पा अपना அந்த टेंपरेचर இன்கிரீஸ் ஆகும்போது அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய टेंपरेचर இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ரேட் இருக்குல அந்த ஸ்பீடு வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகும் எந்த வகையில இன்கிரீஸ் ஆகும் அப்படினா அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குல k ஓகே ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் k அந்த k வந்து डायरेक्टली ப்ரொபோஷனல் டு e பவர் மைனஸ் ea / rt टेंपरेचर इंक्रीस रिएक्शन रेट नमक इंक्रीस इंक्रीस कांस्टेंट डायरेक्टली प्रोपोर्शनल पावर माइनस ईए बाय आरटी टर्म को डायरेक्टली प्रोपोर्शनल रेट कांस्टेंट ओकेवा सो பாத்தீங்க அப்படின்னா இந்த टेंपरेचर எங்க இருக்கு பாத்தீங்களா சோ இந்த வகையில தான் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் டு இந்த टेंपरेचर வந்து रिलेटेड ஓகே சோ ரெண்டுமே இன்கிரீஸ் ஆகுது அது எந்த வகையில அப்படினா இந்த ரேட் கான்ஸ்டன்ட்க்கு இந்த மாதிரி e பவர் மைனஸ் ea / rt ஓகே இந்த t அப்படின்றது தான் टेंपरेचर ஓகே சோ இத தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கார் சோ இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு சிம்பல் போடணும் அப்படினா ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ட கொண்டு வரணும் அதுதான் a ஓகே சோ k is equal to a into e பவர் மைனஸ் E A by R T. So इधर दा अर्हीनियस इक्वेशन है, ओके? So इन द ये अभी इन रहना फ्रीक्वेंसी फैक्टर. So बुक बैक लगे इधर का क्वेश्चन पढ़े निगे ना पढ़नो. इन द अर्हीनियस इक्वेशन ये ले दी थम. अदलका टर्म्स है निगे एक्सप्लेन पढ़नो. So K अभी इन रहना हमका रेट कांस्टेंट. सरिया? So दले ये अभी इन रहते फ्रीक्वेंसी फैक्टर, ओके? So ये ना फ्रीक्वेंसी फैक्टर, ओके? அடுத்து ea அப்படின்றது வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா சோ அத தான் நம்ம சொல்லுவோம் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படினு சொல்லிட்டு ஓகே அடுத்து r அப்படின்றது গ্যাস கான்ஸ்டன்ட் அடுத்து tன்றது நமக்கே தெரியும் टेंपरेचर சரியா சோ இதுதான் வந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய டம்ஸ் சோ ஒண்ணுமேல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா टेंपरेचर இன்கிரீஸ் ஆகும்போது ரேட் இன்கிரீஸ் ஆகும் எந்த வகையில் இன்கிரீஸ் ஆகும் அப்படினா அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து डायरेक्टली ப்ரொபோஷனல் டு இந்த டம் தட் இஸ் e பவர் மைனஸ் ea பை rt அப்படிங்கற டம் சோ அந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பல் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா ஒரு frequency factor கூட சேர்த்துப்போம் ஓகேவா சோ அதுல இருக்கக்கூடிய டம்ஸ் இது சரியா சோ இதுதான் வந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அவ்வளவுதான் இந்த வீடியோ थैंक यू फॉर वाचिंग